ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூல பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையதாள இணைமேதைங்களுக்கு வணக்கம். இது வைகாசி மாத ராசி பலன். கன்னி ராசிக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வைகாசி மாதத்தில், அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி வைகாசி விசாகம், முருக கடவுளோட அவதார நட்சத்திரம் அன்னைக்கு. அன்றைய தினம் விரதம் இருந்து முருக கடவுளை வழிபாடு பண்ணால் திருமண தாமதத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு, கணவன் மனைவி இடையே வந்து கருத்து வேறுபாடோடு இருக்கிறவங்க இந்த விரதத்தை மேற்கொண்டு முருக கடவுளை வழிபாடு பண்ணும்போது குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் ஏற்படும். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பேர் இல்லை, கொஞ்சம் காலதாமதமாகுது, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறவங்க வைகாசி விசாக தினத்தன்று விரதம் இருந்து முருக கடவுளை வழிபாடு பண்ணும்போது அந்த பாக்கியங்கள் மிக விரைவாக அவங்கள வந்து சேரும். இதை தவிர குடும்பத்தில் வந்து கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, இந்த மாதிரியான சகல பிரச்சனைகளும் தீர்றதுக்கு இந்த வைகாசி விசாகம் விரதம் ஒன்றே வழி அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சரி, ஜூன் 14ஆம் தேதி ஸ்ரீ கூர்மாவதார ஜெயந்தி. விஷ்ணு பகவான் எடுத்த தசாவதாரங்களில் மிக மேன்மை வாய்ந்த ஒரு முக்கியமான அவதாரம் இந்த கூர்மாவதாரம். அன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளும் போது ஆயுள் ஐஸ்வர்ய விருத்திகள் ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சரி, இந்த வைகாசி மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ராசிநாதனான புதன் பகவான் ராசிக்கு அட்டமத்தில் சஞ்சரிக்கிறார். இது மிக சிறப்பான ஒரு அமைப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. மறைவிடத்தில் இருந்தாலுமே கூட புதன் பகவான் வந்து ஒரு சில நன்மைகளை தருவார் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த மறைவு ராசியில் கூட உங்களோட திரிகோணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், அவரோட நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அங்கே இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் புதன் பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் மேன்மையை தரும், முன்னேற்றங்களை தரும், பொருளாதாரத்தை தரும், மனதில் எழக்கூடிய ஆசைகளெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மாமன் வழி உறவினர்களான நன்மைகள், எழுத்து டாக்குமெண்டேஷன் தொடர்பான நன்மைகள் ஏற்படும். படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கல்வியில் மேன்மை ஏற்படும். சரி, உங்களோட ராசிக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு தசம கேந்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. 10ல் கேந்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பொருளாதாரம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலை உருவாகும், படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கும். உங்களோட ராசிக்கு 3ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் நீச்சல் நிலையில் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். அப்போ தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் லேசாக குறையிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் மாதத்தோட முற்பகுதியில். பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் மாறி தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பாக்கியாதிபதி வந்து பார்த்திங்கனாக்கா 10ல் செஞ்சிருக்கிறார். இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. தந்தையால் தனவரவு ஏற்படும், வெகு தூர பயணங்களால் நிம்மதியும் மனநிறைவும் ஏற்படும்னு சொல்லலாம். 10ஆம் வீட்டின் அதிபதி அந்த 10ஆம் வீட்டுக்கு லாபத்தில் செஞ்சரிக்கிறதுனால தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தொழிலில் மேன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். புதிய தொழில் மாற்றங்களை செய்யலாம், அதன் மூலம் நன்மைகளும் பெறலாம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். லாபாதிபதி மாதத்தோட முற்பகுதியில் உங்களோட லாபஸ்தானத்தை நோக்கி சஞ்சரிக்கிறதுனால மாதத்தோட முற்பகுதியில் நண்பர்களால் ஆதாயங்கள் கிடைக்கும், தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் கிடைக்கும். மாதத்தோட பிற்பகுதியில் கடுமையான உழைப்பு, கடுமையான முயற்சியின் மூலம் வெற்றியும் லாபமும் அடையலாம் அப்படின்னு சொன்னால், 12ஆம் அதிபதியான சூரிய பகவான் அவர் உங்களோட ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். தந்தையோடு வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, தந்தையாருக்காக ஒரு கூடுதல் செலவுகளை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். உங்களோட ராசிக்கு 6ஆம் வீட்டின் அதிபதி 6ல் செஞ்சிருக்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. அட்டமஸ்தானத்தில் 7ஆம் அதிபதியான குரு செஞ்சிருக்கிறதும் நல்லது ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். ராசிக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரித்தாலும் கூட திரிகோணத்தில், அதாவது அந்த சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் சுக்கிர பகவான் சனி பகவான் சஞ்சரிக்கிறார்.
சனி கும்பத்தில் இருக்கார். சுக்கரன் வந்து பார்த்திங்கனாக்கா மிதுனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வுகளை தரும், பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நன்மைகளை ஏற்படுத்தி தரும், குழந்தைகளால் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். வெற்றி வந்து பார்த்திங்கன்னா கடின உழைப்பின் மூலம் வெற்றியும் லாபமும் நிச்சயமும் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். உங்களோட ராசிநாதனும் குரு பகவானும் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய காலம் கல்வியில் மேன்மை தரும். படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு மிக முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். தாய் மாமனோட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவையெல்லாம் நன்மைக்கே அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும். எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களோட புத்திசாலித்தனத்தினாலையும் அறிவாற்றலாலையும் மிக நுட்பமாக அழகாக கையாளுவீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். மொத்தத்தில் இந்த மாதம் பல அற்புதங்களை தரக்கூடிய நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு கூடுதல் நன்மை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.